ஐந்து வருடமாக காதலித்த காதலன் வேறு பெண்ணுடன் சென்றதால் மனமுடைந்த காதலி வீடியோ வெளியிட்டு விட்டு உயிரை மாய்த்து கொண்டார். நான் பண்றதுக்கு யாருமே காரணம் இல்ல, நான் மட்டும்தான் காரணம். அவனை போய் அடிக்கிறது எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ். சென்னை மாதவரம் மாத்தூரைச் சேர்ந்தவர் ஏஞ்சல். பிகாம் பட்டதாரியான இவர் கொளத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். அதே பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான தனுஷ் என்பவரை கடந்த 5 வருடங்களாக ஏஞ்சல் காதலித்துள்ளார். காதல் விஷயம் அறிந்த இரு குடும்பத்தினரும் திருமணம் செய்து வைக்கும் முடிவில் இருந்துள்ளனர். இதனால் காதலன் தனுஷிற்கு பைக் உள்ளிட்ட பல பொருட்களை ஏஞ்சல் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக காதலர்களுக்குள் சண்டை வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று திடீரென தனுஷ் ஏஞ்சலுக்கு மற்றொரு பெண்ணின் புகைப்படத்தை அனுப்பி தான் இந்த பெண்ணை காதலிப்பதாக கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த ஏஞ்சல் இதுகுறித்து தனுஷுடன் வீடியோ கால் மற்றும் மெசேஜ் மூலமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து மனமுடைந்த ஏஞ்சல் நேற்றிரவு தன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த மாதவரம் பால்பண்ணை போலீசார் ஏஞ்சலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னதாக ஏஞ்சல் செல்போனில் வீடியோ பதிவிட்டு இறந்திருப்பது தெரிய வந்தது. அதில் தனது தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை, காதலன் தனுஷை யாரும் தாக்க வேண்டாம், நல்லா இருக்கட்டும் என கூறியுள்ளார். நான் பண்றதுக்கு யாருமே காரணம் இல்ல, நான் மட்டும்தான் காரணம். அவனை போய் அடிக்கிறது எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது, அதனால இதை பண்ணுகிறேன். நீ நல்லா இருக்கணும் பாத்துக்கலாம். இதனையடுத்து செல்போன் வீடியோ மற்றும் வாட்ஸ்அப் சாட்டுகளை வைத்து காதலன் தனுஷை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.